ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் மு க ஸ்டாலின். 7ஆம் தேதி எளிமையான முறையில் பதவியேற்பு விழா. கொரோனா தடுப்பு பணிகளில் 7000 மருத்துவ மாணவர்கள். மத்திய அரசு உத்தரவின்படி தமிழக மருத்துவ கல்வி இயக்குநரகம் நடவடிக்கை. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து 11 கொரோனா நோயாளிகள் உயிரிழப்பு. ஆக்சிஜன் பற்றாக்குறையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன்பிடித்த விவகாரம். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 86 மீனவர்கள் விடுவிப்பு. வரும் நாட்களில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்க இருக்கிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். இந்நிலையில் சட்டமன்ற திமுக தலைவராக மு க ஸ்டாலின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். சட்டமன்ற திமுக தலைவராக திமுக எம்எல்ஏக்கள் தேர்வு செய்து கையெழுத்திட்ட கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு ஸ்டாலின் சென்றார். அங்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். வருகிற 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார். கொரோனா பரவல் அச்சுறுத்தல் காரணமாக ஆளுநர் மாளிகை வளாகத்திலேயே எளிமையான முறையில் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. மத்திய அரசின் உத்தரவை அடுத்து எம்பிபிஎஸ் 3 மற்றும் 4ஆம் ஆண்டு பயிலும் 7000 மாணவர்கள் மருத்துவமனைகளில் தமிழகத்தில் கொரோனா பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். நாடெங்கும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் எம்பிபிஎஸ் 3 மற்றும் 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களை உரிய கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்க அனுமதித்து மத்திய அரசு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக மருத்துவக் கல்வி இயக்குநரகம் 3 மற்றும் 4ஆம் ஆண்டு முடித்த மருத்துவ மாணவர்களை கோவிட் பணிக்கு அமர்த்த அனைத்து மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதன்படி இம்மருத்துவ மாணவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கோவிட் நோயாளிகளுக்கு வீடியோ கால் அல்லது தொலைபேசி மூலம் ஆலோசனைகள் வழங்குதல், மருத்துவமனைகளில் கோவிட் பணிகளை ஒருங்கிணைத்தல், மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு முதல்கட்ட ஆலோசனைகளை வழங்குதல் ஆகிய பணிகளில் ஈடுபட உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு 1608 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனையில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டதால் அடுத்தடுத்து 11 நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். சம்பவம் நடந்த 3 மணி நேரத்துக்கு பிறகே பொத்தேரியில் செயல்பட்டு வரும் SRM மருத்துவமனையிலிருந்து காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் ஆக்சிஜன் கொண்டு வந்து நிரப்பப்பட்டது. இதன் பிறகே செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நிலைமை சீரானது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் நாட்டுப்படகு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து 30 மணி நேரத்திற்கு பிறகு விடுவித்தனர். தமிழக அரசு மீன்பிடி தடைக்காலம் அறிவித்துள்ளதால் மீன்பிடி விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் அதிக அளவு நாட்டுப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சிமடம் பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் கச்சத்தீவு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் நாட்டுப்படகுகளையும் அதிலிருந்து 86 மீனவர்களையும் சிறைபிடித்தனர். மீன்பிடி சாதனங்களான GPS, மீன்பிடி வலைகள், நங்கூரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களை எச்சரித்து திருப்பி அனுப்பினர். தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் மே 4 முதல் 29ஆம் தேதி வரை நீடிக்கிறது.
இதனிடையே மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ததால் அக்னி வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து காணப்பட்டது. குறிப்பாக திண்டுக்கல், உசிலம்பட்டி, தாராபுரம் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல் தேனி, நெல்லை, திருவாரூர், நாமக்கல் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. இதற்கிடையே வரும் நாட்களில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கஜா புயலின் போது நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடல் நீர் விளைநிலங்களில் உட்புகுந்ததால் அதிக அளவில் களை செடிகள் கொடிகள் முளைத்துள்ளன என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றிய கடற்கரை பகுதிகளான விழுந்தமாவடி, பிரதாபராமபுரம், காமேஸ்வரம், புதுப்பள்ளி, வேட்டைக்காரன் இருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் 2018 வீசிய கஜா புயலால் தென்னை, முந்திரி, மாந்தோப்புகள் மற்றும் காய்கறி தோட்டம் உள்ளிட்டவைகளில் கடல் நீர் உட்புகுந்து சாகுபடி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. சாகுபடிக்குள்ள விளைநிலங்களில் கடல் நீர் புகுந்ததால் களை செடிகள் கொடிகள் புதர்போல் மண்டி விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு பறந்து காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அவற்றை அகற்றி சாகுபடி செய்ய அதிக அளவில் செலவு செய்ய வேண்டியிருப்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த பகுதியில் கள ஆய்வு செய்து களை செடிகளை அழிப்பதற்கு ஆலோசனைகளை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக 3வது நாளாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த சில மாதங்களாக நீர்வரத்து குறைந்து காணப்பட்ட நிலையில் கடந்த 4 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்தது. மழை காரணமாக கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து நேற்று முன்தினம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையால் 3வது நாளாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக அருவிக்கு கீழே உள்ள குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்து குளங்கள் கோடையிலும் நிறைந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி அறுவடை செய்து கொள்முதல் செய்யாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து கடுமையாக பாதிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து செய்த சம்பா சாகுபடியும் அறுவடை நேரத்தில் பெய்த மழை காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 1.25 லட்சம் ஏக்கர் அளவிற்கு நீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த ஆண்டு அரசு கொள்முதல் இலக்கான 8 லட்சம் மெட்ரிக் டன் என்பது 5 லட்சமாக குறைந்தது. தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோடை நெல் சாகுபடியில் ஈடுபட்ட நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 44.7 ஏக்கர் அளவிற்கு கோடை நெல் சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது அறுவடை தொடங்கியுள்ள விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் அருகே வி கை காட்டியில் தனியார் ஜவுளி கடை உள்ளது. இந்த கடைக்கு வந்த பெண் ஒருவர் அங்கு வேலை பார்த்த ஒரு பெண்ணின் செல்போனை திருடியுள்ளார். இந்த சம்பவம் சிசிடிவி காட்சிகளில் பதிவானது. மேலும் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்தது. இதனையடுத்து இந்த சம்பவம் அறிந்து அதே கிராமத்தைச் சேர்ந்த பெண் செல்போனை வேறு ஒருவர் மூலமாக கடை உரிமையாளரிடம் திருப்பி கொடுத்துள்ளார். இதுகுறித்து கடை உரிமையாளரிடம் கேட்டபோது சிசிடிவி காட்சியால் வேறு ஒருவர் மூலமாக அந்த பெண் செல்போனை திருப்பி கொடுத்ததாகவும் இதனால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை என கூறினார். க
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட 11வது வார்டில் கடந்த 3 மாதங்களாக நகராட்சி சார்பில் குடித்தண்ணீர் முறையாக வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என தெரிகிறது. இந்த நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஆணையாளர் மற்றும் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருத்தணி முருகன் கோயிலில் பணியாற்றும் பார்த்தசாரதி என்பவர் திருத்தணி அருகே உள்ள சுந்தரமூர்த்தி விநாயகர் கோயிலில் மொட்டையடித்தும் 108 தேங்காய் உடைத்தும் தனது வேண்டுதலை நிறைவேற்றினார். சென்னை அடுத்த போரூர் அருகே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் இரும்பு ராடால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். சென்னை போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கல் வசந்தம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் டேவிட் என்பவர் தனது வீட்டின் அருகே அவரது நண்பர்களான லட்சுமணன், பழனிசாமி ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அப்போது 3 பேருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் டேவிட்டை அவரது நண்பர்கள் இருவரும் இரும்பு ராடால் தாக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 65 வயதான சேவுகன் என்ற நபருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 228,000 ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கவும் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாங்கள் எது மாஸ்க் போட்டுக்கிறோம். சவாரி வரும்போது சவாரி அண்ணா வந்தாங்கன்னா மாஸ்க் போட்டுன்னு சவாரி எடுக்கிறோம். சவாரி ஏறுறவங்களையும் வந்து மாஸ்க் போட்டுன்னு ஏற சொல்கிறோம். மாஸ்க் போடலாம் ஆட்டோவில் ஏற்றுறது கிடையாது. மாஸ்க் போட்டுன்னு உட்காருங்க. ஒவ்வொருத்தரும் சிகரெட் அச்சிக்கின்னு டக்குன்னு ஏறுறாங்க. சிகரெட்லாம் அச்சிட்டு ஏறுங்க, மாஸ்க் போட்டுன்னு ஏறுங்கிறோம். நாங்கள் முன்னெச்சரிக்கைன்னு சொல்கிற அளவுக்கு ஆட்டோக்காரங்க கிட்டே வந்து நாங்கள் கொஞ்சம் சமூக இடையை விட்டு 4 பேர் ஏற்றுறதுல 3 பேர் ஏற்றுறோம். எங்களை போலீஸ்காரங்க சொல்லிக்கிறாங்க முன்னாடி ஆள் ஏற்றாதீங்கன்னு சொல்லி அதை கடைபிடிச்சிக்கிட்டு வரோம். முன்னெச்சரிக்கை மெயினாக நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா என்னால் எங்கள் வீட்டுக்கு பாதிப்பு வரும், அதனால் மெயினாக அதை பார்த்துக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். நாங்கள் பெரும்பாலும் டிரைவர்ஸ் எல்லாம் மாஸ்க் போட்டுதான் இருக்கோம். வண்டியில் வரவங்களுக்கு எல்லாருக்கும் மாஸ்க் போட சொல்கிறோம். நாங்கள் சரியாக தான் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் கடைக்கு வரவங்கள்ட்ட சொல்லுவாங்கன்னா மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடணும்னா 500 ரூபா ஃபைனு, நீங்கள் கண்டிப்பாக போட்டு இடம் தள்ளி நில்லுங்க. ஏன்னா அது கவர்மெண்ட்டோட ரூல்ஸு. ஏன்னா கவர்மெண்ட்டை வந்து அவங்க மதிக்கணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்னும் அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். நான் சுத்தபத்தமாக இருக்கிறேன்ப்பா. கவர்மெண்ட் என்ன அறிக்கை கொடுத்தீங்களா அந்த மாதிரி அந்த இதை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சன்னதி எதிரே உள்ள கீழவெளி பகுதியில் 100 ஆண்டு பழமையான வணிக கட்டிடத்தில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக திடீரென விரிசல் ஏற்பட்டது. கட்டிடத்தின் சுவர் ஒரு பக்கம் முழுவதுமாக இடிந்து விழுந்தது. கட்டிடம் முழுவதும் இடிந்து விழும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு பேரிகார்டுகள் மூலம் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மதுரையில் ஏற்கனவே பழமையான 1500க்கும் மேற்பட்ட கட்டிடங்களுக்கு தீயணைப்புத்துறை சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் 100 ஆண்டு பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட்ட 86 வேட்பாளர்களில் 74 வேட்பாளர்கள் தங்களது வைப்பு தொகையை இழந்தனர். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ரூபாய் 10,000 வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும். தேர்தலில் பதிவாகும் மொத்த வாக்குகளில் 1/6 வாக்குகளை பெறும் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் இந்த வைப்பு தொகையை திரும்ப வழங்கும். அதற்கும் குறைவான வாக்குகளை பெறும் வேட்பாளர்கள் வைப்பு தொகையை இழந்தவர்களாக கருதப்படுவார்கள். அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக, காங்கிரஸ், சிபிஐ, அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் குறிப்பிட்ட வாக்குகளை பெற்று தங்களது வைப்பு தொகையை தக்க வைத்துக் கொண்டனர். மற்ற 74 பேர் தங்களது வைப்பு தொகையை இழந்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தாறுமாறாக சென்ற ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கண்டெய்னர் லாரி ஒன்று இரண்டு நபர்கள் மீதும் அரசு பேருந்து மீதும் மோதிவிட்டு ஐந்து கண் பாலத்தின் மீது மோதி நின்றது. விபத்துக்கு பிறகு லாரி டிரைவர் தப்பி ஓடிய நிலையில் படுகாயமடைந்த தியாகராஜன் மற்றும் அஜித் ஆகிய இரண்டு நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.